சன் டிவி உடைய பத்தொன்பதாவது வாரத்திற்கான அர்பன் அண்ட் ரூரல் உடைய டிஆர்பி ரேட்டிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இந்த வாரத்தில் என்ன சீரியல் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ லோ ரேட்டிங் அதாவது ஸ்டார்டிங் ரேட்டிங்லேருந்து ஸோ டாப் ரேட்டிங்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துடலாம் ஸோ ஓகே சீரியல் ஒன்று புள்ளி அறுபது அப்படிங்கிற இந்த டிஆர்பி ரேட்டிங்ஸ் அப்படிங்கிறது வாங்கியிருக்க செவந்தி தொடர் இரண்டு புள்ளி ஜீரோ ஏழு அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் அளவுக்கு வாங்கியிருக்க தொடர் இரண்டு புள்ளி நாற்பது அப்படிங்கிற அளவுக்கான டிஆர்பி ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு பூவா தலையா அப்படிங்கிற இந்த தொடரானது இரண்டு புள்ளி எண்பத்தி மூன்று அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கு மலர் தொடர் மூன்று புள்ளி பத்து நாறு அப்படிங்கிற பதினாறு அப்படிங்கிற அளவுக்கான டிஆர்பி ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு புதுசா லான்ச் பண்ண புன்னகை பூவே அப்படிங்கிற இந்த தொடரானது மூணு புள்ளி இருபத்தி நான்கு அப்படிங்கறது வாங்கியிருக்க ஸோ ம லக்ஷ்மி சீரியல் பார்த்திங்க அப்படின்னா மூணு புள்ளி எண்பத்தி இரண்டு அப்படிங்கிற அளவுக்கான வாங்கியிருக்கேன் மிஸ்டர் மனைவி தொடர் மூணு புள்ளி முப்பத்தி நான்கு அப்படிங்கிற அளவுக்கான ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்க புது வசந்தம் சீரியல் நாலு அப்படிங்கிற அளவுக்கும் ஆனந்தராகம் சீரியல் நாலு புள்ளி நாற்பத்தி ஐந்து அப்படிங்கிற அளவுக்கும் வாங்கியிருக்க இலக்கிய தொடர் நாலு புள்ளி ஐம்பத்தி நான்கு அப்படிங்கிறதும் இனியா தொடர் நாலு புள்ளி எண்பத்தி இரண்டு அப்படிங்கிற அளவுக்கு டிஆர்ப் ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கேன் இந்த நான் பிரைம் டைம் ரேட்டிங்ஸில் ப்ரைம் டைமும் கொஞ்சம் கலந்துருக்கு ஸோ அதை நம்ம தனித்தருத்து பார்க்கலாம் ஓகே இப்போது நான் பிரைம் டைமில் டாப் மூன்று இடங்கள் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது முதல் இடத்துல இலக்கியா தொடர் நாலு புள்ளி ஐம்பத்தி நான்கு அப்படின்னு சொல்லி முதல் இடத்துல புது வசந்தம் நாலு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் இடத்துல லக்ஷ்மி தொடர் மூணு புள்ளி எண்பத்தி இரண்டு அப்படின்னு சொல்லி மூன்றாம் இடத்துல புன்னகை பூவே மூன்று புள்ளி இருபத்தி நான்கு அப்படின்னு சொல்லி நான்காம் இடத்துலையும் இருக்குது ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் இப்போதைக்கான அந்த டிஆர்பி ரேட்டிங்ஸில் இருக்குது ஸோ இப்போ நம்ம பிரைம் டைமுக்கான ரேட்டிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் பிரைம் டைமில் பார்க்கும்பொழுது மல்லி தொடர் ஐந்து புள்ளி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிறதும் சுந்தரி தொடர் ஆறு புள்ளி அறுபத்தி இரண்டு அளவுக்கான டிஆர்பிரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு வானத்தை போல தொடர் ஏழு புள்ளி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிறதும் எதிர்நீச்சல் தொடர் ஏழு புள்ளி ஐம்பத்தி நான்கு அப்படிங்கிற அளவுக்கு டிஆர்பிரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு கயல் தொடர் எட்டு புள்ளி முப்பத்தி எட்டு அப்படிங்கிறதும் சிங்கப்பெண்ணை தொடர் எட்டு புள்ளி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற அளவுக்கான டிஆர்பிரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு இப்போ ப்ரைம் டைமில் ரொம்ப டாப் ஒரு மூன்று இடங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் இடத்துல சிங்கப்பெண்ணை எட்டு புள்ளி எண்பத்தி ஒன்று இரண்டாம் இடத்துல கையல் தொடர் எட்டு புள்ளி முப்பத்தி எட்டு மூன்றாம் இடத்துல எதிர்நீச்சல் ஏழு புள்ளி ஐம்பத்தி நான்கு தொடர்ந்து முன்னிலை வகித்து வந்த கையல் தொடர் இப்போ இரண்டாம் இடத்துல நகர்ந்திருக்கு ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது சன் டிவியில் நடந்திருக்கு அதாவது இரவு நேரத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டிங்ஸ் வாங்கின ரெண்டு சீரியல் அப்படின்னு பொழுது ஒன்று இனியா நாலு புள்ளி எண்பத்தி இரண்டு அப்படிங்கிறது வாங்கியிருக்கு ஸோ ஆனந்தநகம் தொடர் வர வர ரொம்ப கம்மியாகிக்கிட்டே போகுது நாலு புள்ளி நாற்பத்தி ஐந்து அப்படிங்கிறது தான் ஸோ இதில் வேறு பிற்பகல் நேரத்தில் மாற்றிருக்காங்க ஸோ அதோடைய ரேட்டிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அடுத்த வாரம் தான் தெரியும் அது என்ன மாதிரியான அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி தான் பார்த்தாகணும் ஸோ இந்த வாரம் டிஆர்பியில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் மாற்றம் இருக்குது அப்படிங்குறது நினைக்கிறீங்கிற உங்களுடைய வேல்யூபிளான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்